வந்தனம் அண்ட் வெல்கம் டு அறிந்ததை பகிர்வோம். நம்ம ஊர்ல காலங்காலமா நடக்கிற ஜல்லிக்கட்டை ஆண்களோட வீரத்தை டெஸ்ட் பண்ற ஒரு விளையாட்டாவே நம்மள பல பேர் பார்ப்போம். இந்த மாதிரி பிரேசில்லையும் ஆண்களோட வீரத்தை டெஸ்ட் பண்றதுக்குன்னே ஒரு சூப்பர் கேம் வச்சிருக்காங்க. இந்த கேம் என்ன அப்படின்னு நான் சொல்றதை விட நீங்களே என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். அட என்னம்மா இது கேம்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் பக்கெட் குள்ள கை விடுறதை காமிச்சுக்கிட்டு இருக்க, இது இவ்வளோ ஈஸின்னு தெரிஞ்சிருந்தா நாங்களே பண்ணிடுவோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வாங்க நம்ம எல்லாரும் அந்த பக்கெட் குள்ள எட்டி பார்ப்போம். பார்த்தீங்களாங்க இந்த பக்கெட் குள்ள எவ்வளோ எறும்பு இருக்குன்னு. இது நம்ம சாதாரணமாக வீட்டில் பார்க்குற கட்டெறும்பு கிடையாதுங்க, இது பாரோபோனிரா கிளாவெட்டா அப்படிங்கிற ஒரு அரிய வகையான எறும்பு. இந்த எறும்புல என்னப்பா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த உலகத்திலேயே இந்த எறும்போட கடி அளவுக்கு வேற எந்த கடியும் வலிக்காது அப்படின்னு பல சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னா தேனோட கடிலாம் இது முன்னாடி தூசி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதோட கடி இவ்வளோ வலிக்கிறதுனால தான் இதுக்கு புல்லட் ஆண்ட் அப்படின்னு பேரும் வச்சுருக்காங்க. இப்போ நம்மள பல பேர் யோசிப்போம்ல, சே இந்த எறும்பு கிட்ட கடி வாங்குறதுக்கு நம்ம மாட்டையே அடக்கிடலாம் போல. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணி பார்த்துருப்போம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான நாட்டை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணி பார்த்துருப்போம், ஏன் இன்னும் பல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கல்யாணங்களை பார்த்துருப்போம். ஆனால் போஸ்ட்மஸ் மேரேஜஸ் பார்த்துருப்போமா? உயிரோடு இருக்கிற ஒருத்தவங்க இறந்து போனவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத தான் போஸ்ட்மஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கேட்கவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்லங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி வரலாறு இருக்குங்க. பிரான்ஸ் நாட்டில் உள்ள மால்பசட் டேம் இடிந்து விழுந்ததில் 423 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த நியூஸில் வர 423 பேரில் ஒருத்தர் தான் ஆண்ட்ரே. இவருக்கு நிச்சயம் பண்ண ஐரன் அப்படிங்கிறவங்க இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த ரிக்வெஸ்டில் தனக்கும் ஆண்ட்ரேக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்டே கேட்டிருந்தாங்க. ஐரன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனாலையும் அவங்களுக்கு நிறைய மீடியா சப்போர்ட் இருந்ததுனாலையும் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் ஆண்ட்ரேக்கும் ஐரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச கையோட ஃப்ரான்ஸில் போஸ்ட்மஸ் மேரேஜ் லீகல் அப்படின்ற ஒரு லாவையும் பாஸ் பண்ணாங்க. இந்த லா 1959 ஆண்டு பாஸ் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் வருஷம் கிட்டத்தட்ட 50 போஸ்ட்மஸ் மேரேஜ் ஃப்ரான்ஸில் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேட்கவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்லங்க. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம இந்தியா. நம்ம இந்தியாவில் நம்ம பாம்பை கடவுளாக மதிக்கிறதும், பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுறதும், பாம்புக்கு நாகப்பஞ்சமி போன்ற விழாக்களை எடுக்கிறதும், இது மட்டும் இல்லாமல் சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு அழகு குத்துறதையும் மற்ற நாட்டு மக்கள் விசித்திரமாக பார்க்குறாங்க. நம்ம நாட்டிலருந்து பார்க்கும்போது தாங்க அது நம்மளோட கலாச்சாரம் பாரம்பரியமாக நமக்கு தெரியும், அவங்க நாட்டிலருந்து பார்க்கும்போது அது விசித்திரமாக தெரியும். இதே மாதிரி தாங்க ஒரு ஒரு நாட்டு மக்களுக்கும் அவங்களோட கலாச்சாரத்து மேலே பெரிய மரியாதையும் மதிப்பும் இருக்கும். நம்ம அவங்க அவங்க கலாச்சாரத்து மேலே வச்சுருக்கிற மரியாதையும் உணர்வையும் இனிமேல் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். 1 minute என்னோட இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி தருவீங்க, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர இட்ஸ் மீ யானித் சைனிங் ஆஃப். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.